நல்ல பழுத்த வாழைப்பழத்தோட தயிர் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு சூப்பரான கிட்ஸ் ஃபேவரட் ரெசிபி. ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஊட்டி குக்கிங் சேனல். நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். ரொம்ப புளிப்பில்லாத தயிரை எடுத்துக்கோங்க. இது கூடவே நல்லா பழுத்த வாழைப்பழமாக 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் வாழைப்பழம்னா 2 போதும், நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் வாழைப்பழம் வந்து 3 எடுத்திருக்கேன். வாழைப்பழம் வந்து எந்த அளவுக்கு பழுத்த பழமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த ரெசிபியும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாம் எடுத்து வச்சிருந்த வாழைப்பழம், தயிர் இது ரெண்டையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 சிட்டிகை அளவுக்கு நான் சோடா உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வெண்ணெய் சேர்த்து செய்யணும், அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இது எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்து ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்தது ஒரு பவுலில் நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவுனாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நாம் அரைச்சி எடுத்து வச்சுருந்த வாழைப்பழம் தயிர் மிக்ஸை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் அந்த கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் வச்சு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு பிசைய ஆரம்பிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுக்கும் போது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். நம்ம பிசைய பிசைய மாவு வந்து கையில் ஒட்டாமல் நல்லா கெட்டியாக ஆகி வந்துடும். 1/4 கப் தயிருக்கு 1 கப் அளவுக்கு மாவு சேர்க்கணும். கூடவே 2 லிருந்து 3 நல்லா பழுத்த வாழைப்பழம் சேர்த்து செய்யணும். இந்த அளவுகளோட செஞ்சீங்கன்னா தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மாவு கொஞ்சம் இலகலாக தான் இருக்கும். நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கும் போது சரியாயிடும். ஆரம்பத்தில் கையில் மாவு ரொம்ப ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம நல்லா பிசையணும். நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு நம்ம 2-3 நிமிஷம் பிசையும் போது மாவு சரியாகி வந்துடும். மாவை நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்தாச்சு. குறைஞ்சது இந்த மாவு 4 மணி நேரமாச்சும் ரெஸ்டில் இருக்கணும். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் 7 லிருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு அப்புறமா செய்யலாம். மேலே ஒரு ஈர டவல் போட்டு மூடி வச்சுருங்க. மாவு காஞ்சி போகாமல் இருக்கணும். ஒரு 4 மணி நேரக்கு அப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். 4 மணி நேரம் கழிச்சு நான் எடுத்திருக்கேன். மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. ஒரு தடவை நல்லா மாவை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு மீடியம் சைஸ் உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இனி நம்ம மாவை விரிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வாழைப்பழம், தயிர் இதெல்லாம் சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்தனால மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம விரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாவு வந்து ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்கும். மேலே கொஞ்சம் அதிகமாக மைதா மாவு, கோதுமை மாவை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேய்க்க ஆரம்பிங்க. அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப மெலிசாக தேய்ச்சி எடுத்துடக்கூடாது. நம்ம பூரிக்கெல்லாம் தேய்க்கிறத விட இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் உள்ள நல்லா அந்த பன்னு மாதிரி ஃபார்ம் ஆகி வரும். கொஞ்சம் நல்லா திக்னஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மாவை நல்லா திக்காக தேய்ச்சி எடுத்தாச்சு. மேலே எக்ஸ்ட்ரா இருக்க மாவு எல்லாத்தையுமே நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெயில் பொரிச்செடுக்கிறதுக்கு மாவு எல்லாமே விரித்து எடுத்து வச்சுருக்கேன். இனி நாம் எண்ணெயில் பொரிச்செடுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் எண்ணெயில் சேர்க்கணும். அதே மாதிரி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அது மாவு சேர்த்த உடனே அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுருங்க. அப்போ தான் மாவு வந்து பொறுமையாக டைம் எடுத்து உள்ளெல்லாம் நல்லா விந்து வரும். நம்ம உடனே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா நம்ம வாழைப்பழம், சர்க்கரை இதெல்லாம் சேர்த்தனால மேலே சீக்கிரம் கலர் வந்துடும். உள்ள மாவு வந்து வேகாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி மாவை எண்ணெயில் போட்டதும் மேலே எண்ணெயை லைட்டாக ஸ்ப்ளாஷ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா உப்பி வரும். 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுங்க. கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பொறிச்சு எடுத்தோம்னா தான் உள்ளே எல்லாம் மாவு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஏன்னா நம்ம மாவை நல்லா திக்காக தேய்ச்சி எடுத்ததுனால அவ்வளோ சீக்கிரம் வெந்து வராது. அதனால் எண்ணெயில் மாவை சேர்க்கும் போது அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா மிதமான சூட்டில் வச்சு பொறுமையாக 2 பக்கமும் நல்லா செவந்து வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு செவந்து வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி மீதம் இருக்க எல்லாத்தையுமே எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சிடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் மாவை எண்ணெயில் சேர்க்கணும். இல்லை ரொம்ப அதிகமாக எண்ணெய் குடிச்சிடும். அதே மாதிரி எண்ணெயில் சேர்க்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய சூப்பரான மேங்களூர் பன்ஸ் ரெடி ஆகிடும். நம்ம சேனலில் ஏற்கனவே மேங்களூர் போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்போம். அந்த ரெசிபி எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே அளவுக்கு இந்த மேங்களூர் பன்ஸும் ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி. நல்லா சுட சுட இந்த மேங்களூர் பன்ஸ் கூட தண்ணி மாதிரி தேங்காய் சட்னி செஞ்சு கொடுப்பாங்க. அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வாழைப்பழம், தயிர் இதெல்லாம் சேர்த்து செஞ்சனால ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
நான் சொன்ன இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஊட்டி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். பை, see you soon.